துலா ராசி அன்பர்களே, சித்திரை 3-4 பாதம் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தால் சங்கடத்தை சந்தித்து வரும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நற்பலன் தரும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி கண்டு வருவீர்கள். எதையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். 5 இடத்தில் உள்ள குரு மனதில் நற்சிந்தனையை தோற்றுவிப்பார். தனிப்பட்ட முறையில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். ராகு கேதுவின் சஞ்சாரத்தால் அதிக செலவினை சந்திப்பீர்கள். இருப்பினும் தற்போது நிகழ்குருவின் நிலை செலவுகளை கட்டுப்படுத்தும். வீண் செலவுகள் சுப செலவுகளாக மாறும். பிள்ளைகளின் பெயரில் சேமிப்பில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. மார்ச் 21 பிறகு புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் இறங்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பு கூடி வரும். வீட்டில் சலசலப்பும் கலகலப்பும் கலந்திருக்கும். தம்பதியருக்குள் அந்யோன்யம் கூடும். பெற்றோரின் ஆதரவுடன் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உடன் பிறந்தோருக்கு தேவையான உதவி செய்வீர்கள். மாணவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், வரலாறு, ரசாயனம், இயற்பியல், புவியியல் துறை மாணவர்கள் சாதனை புரிவர். வெற்றிக்கு ஆசிரியர்கள் பக்கபலமாய் துணை இருப்பர். குடும்ப விவகாரங்களை வெளியில் பேசுவதை தவிர்க்கவும். எளிதில் ஏமாறும் வாய்ப்பு உள்ளதால் பண விவகாரங்களை தனித்து கையாளுவது நல்லதல்ல. கணவர் அல்லது பெரியவர்களின் ஆலோசனையுடன் செய்வது நல்லது. பிள்ளைகளின் வழியில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் இடையே இருந்த இடைவெளி காணாமல் போகும். டிசம்பர் ஜனவரி மாதங்களில் உடம்பின் மேற்தோலில் பனி குளிர் காரணமாக சரும நோய் தோன்றலாம். ஒரு சிலர் கணுக்காலில் உண்டாகும் வெடிப்பின் காரணமாக வலியால் அவதிப்படுவர். மார்ச் 21 முதல் ஜென்ம ராசிக்கு வரும் கேது உங்கள் உடல் நிலையை சற்று சோதிப்பார். பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். பதவி உயர்வின் பேரில் இடமாற்றத்தை சந்திக்க நேரலாம். வெளிநாடு சம்பந்தமுடைய தொழில்கள் ஏற்றுமதி, இறக்குமதி, தோல், சிமெண்ட், ஸ்டேஷனரி, மளிகை சார்ந்த தொழில்கள் முன்னேற்றம் காணும். சமையல் கலைஞர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், கட்டிடக் கலைஞர்கள் ஆகியோர் தங்கள் தொழிலில் சிறப்பான லாபத்தை காண்பர். செய்ய வேண்டிய பரிகாரம்: ரங்கநாத பெருமாளை வழிபட்டு வாருங்கள். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, குருவின் சிறப்பு பார்வை ராசியின் மீது விழுவதால் மனதில் தோன்றும் நல்லெண்ணங்களை உடனுக்குடன் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வரும் 5 காலத்தில் நல்ல நண்பர்கள் வந்து சேர்வார்கள். அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தால் மனதில் சந்தோஷம் குடிபுகும். பொழுதுபோக்கு அம்சங்களில் அதிக நாட்டம் கொள்வீர்கள். குருவின் பார்வை உங்களை மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்படச் செய்யும். குருவின் பார்வை அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி சுப செலவுகளை தரும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் செலவு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் தோன்றும் பிரச்சனைகளை நிதானத்துடன் அணுகி தீர்வு காண்பீர்கள். சேமிக்காவிட்டாலும் கையிருப்பு கரையாமல் பார்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சலசலப்பும் கலகலப்பும் கலந்திருக்கும். பிள்ளைகளின் வழியில் பெருமைப்படத்தக்க சம்பவம் நிகழும். வம்சம் விருத்தி அடைய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் தேவை. குடும்ப பெரியவர்கள் உங்கள் கருத்துக்களை ஆமோதிப்பார்கள். உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவி வந்து சேராமல் போகலாம். மாணவர்கள் மறதியை போக்க தீவிர எழுத்து பயிற்சியில் இறங்க வேண்டியது அவசியம். இந்த நேரத்தில் உங்கள் எழுத்து வலிமை அதிகரிப்பதால் தேர்விற்கு முன்னதாக பல மாதிரி தேர்வுகளை எழுதி பார்ப்பது நல்லது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், ஆடிட்டிங் துறை மாணவர்கள் முன்னேற்றம் காண்பர். இக்கட்டான சூழலில் ஆசிரியரின் துணை பக்கபலமாக நிற்கும். குடும்ப பிரச்சனைகளை வெளியே பேசுவதால் தொல்லை உண்டாகும். முன்பின் தெரியாத மாற்றுமொழி பேசும் பெண்களின் நட்பு பிரச்சனைகளை உருவாக்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். குரு பகவானின் பார்வை ஜென்ம ராசியின் மீது விழுவதால் குடும்பத்தை பொறுப்புடன் நடத்துவீர்கள். உடல்நிலையில் தோன்றும் மாற்றத்தினை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இராமல் உடனுக்குடன் கவனிப்பது நல்லது. நரம்பு தளர்ச்சி, வெற்றிகோ, உடல் சோர்வு, இடுப்பு வலி பிரச்சனைகள் சிரமத்தை தந்து கொண்டிருக்கும். டிசம்பர் இறுதி வரை தொழில் ரீதியாக சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். பணியாளர்கள் தற்காலிக இடமாற்றத்தால் சிரமங்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. ஆயினும் பதவி உயர்வு உண்டாகும். கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு சிரமங்கள் உண்டாகும். விவசாயம், உணவு தானிய வியாபாரம், ஹோட்டல், ஸ்வீட் ஸ்டால்,
தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பெட்ரோலிய பொருட்கள், கேஸ் ஏஜென்சி, மருந்து, பூ வியாபாரம் போன்ற தொழில்களை செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காண்பர். செய்ய வேண்டிய பரிகாரம். செவ்வாய்த்தோறும் நாகத்தம்மனை வழிபட்டு வாருங்கள். விசாகம் 1, 2, 3 பாதம். நவம்பர் 13 முதல் குருவின் சிறப்பு பார்வையை பெற உள்ளீர்கள். 5 இடத்தில் அமரும் குருவால் சாதுக்கள், சந்நியாசிகள், சான்றோர்களுடனான சந்திப்பு உண்டாகும். மனதில் சாந்தமும் வாழ்வில் நிம்மதியும் காண்பீர்கள். தர்மசாஸ்திரம் தொடர்பான விஷயங்களை அறிந்து கொள்வதில் நாட்டம் உண்டாகும். நேர்மையான வழியில் பயணித்து வெற்றி பெறுவீர்கள். செலவுகளை சமாளிக்கும் வகையில் பணவரவு இருந்து வரும். கடன் பிரச்சினை கட்டுக்குள் வரும். சேமிப்பு நிலையை பற்றி பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் கடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த சலசலப்பினை முடிவிற்கு கொண்டு வருவீர்கள். பிள்ளைகள் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி மனதிற்கு மகிழ்ச்சி தருவர். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் தக்க தருணத்தில் கை கொடுக்கும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். உறவினர் வழியில் உண்டாகும் கலகங்களை எவர் மனமும் கோணாது அழகாக சமாளித்து விடுவீர்கள். மாணவர்களின் அறிவுத்திறன் கூடும். கல்வி நிலையில் சிறப்பான முன்னேற்றம் காண்பர். ஞாபக மறதி தொந்தரவு முற்றிலும் அகலும். கூடுதலான எழுத்து பயிற்சியும் நண்பர்களோடு இணைந்து மேற்கொள்ளும் கூட்டு பயிற்சியும் அதிக நன்மை தரும். பள்ளி கல்லூரிகளில் நடைபெறும் போட்டிகளில் முன்னிலை வகிப்பர். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஆடிட்டிங், அக்கௌண்டன்சி, கணிதம், மொழி பிரிவு துறை மாணவர்கள் சிறப்பிடம் பெறுவர். குடும்ப பெரியவர்களின் நலனில் அக்கறை கொள்வீர்கள். வீட்டில் தங்கம் வெள்ளி பொருட்கள் சேரும். குடும்பத்தில் நடக்கும் விசேஷங்களின் போது உங்களின் நிர்வாகத்திறன் வெளிப்படும். அண்டை வீட்டாருக்கு உதவுவதில் மன நிம்மதி உண்டாகும். கணவருக்கு அவ்வப்போது ஆலோசனை வழங்குவீர்கள். டிசம்பர் 31 வரை உடல்நிலையில் கவனம் தேவை. தைராய்டு, கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் உள்ளோர் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம். பணியாளர்கள் அலுவலகத்தில் முக்கியத்துவம் பெறுவர். ஒரு சிலர் வேலை செய்யும் நிறுவனம் மூலமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெறுவர். மருத்துவம், சட்டம், ஒழுங்கு, கல்வித்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காண்பர். ஏற்றுமதி, இறக்குமதி, கேட்டரிங், தரகு தொழில் செய்பவர்கள் குறிப்பிடத்தகுந்த லாபம் அடைவர். தொழிலதிபர்கள், வியாபாரிகள் தொழிலை அபிவிருத்தி செய்ய சரியான நேரம் இது. பெட்டிக்கடை, குடிசை தொழில், தின்பண்டம் விற்பனை செய்வோர் பெருத்த முன்னேற்றம் காண்பர். செய்ய வேண்டிய பரிகாரம். வியாழன் தோறும் அரச மரத்தடி நாகரை வணங்குங்கள்.